கைஸ், திஸ் இஸ் ரகு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிபிஆர் 150R கிராஷ் கார்டு வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த சிபிஆர் ஆருக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்காது, ஏன்னா மாடல் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு இல்லையா. ஸோ கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஸ்பேர் வாங்குறதே ரொம்ப பெரிய இஷ்யூ இருக்கு ப்ரோ, எனக்கு வந்து ப்ராப்பர் ஒரு கிராஷ் கார்டு பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ஹெவியாக பண்ணி கொடுங்க, சப்போஸ் கீழே விழுந்தாலும் நமக்கு வந்து ஃபேரிங் வந்து அடிப்படாமல் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சிபிஆர் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன். இந்த டைம் இந்த வீடியோவில் நம்ம வந்து சிபிஆரோட கிராஷ் கார்டு டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணியிருக்கேன். கைஸ், இதுதான் சிபிஆர் 150R. ஸோ ஹோண்டா சைட்லேருந்து இப்போ அகைன் லான்ச் பண்ணாலும் நிறைய பேர் வந்து சிபிஆர் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. நம்ம 155cc செக்மெண்ட்டில் வந்து நிறைய காம்படிஷன் இருந்தாலும் சிபிஆரும் அதுக்கப்புறம் எமஹா R15 வந்து ரொம்ப காம்படிட்டிவான பைக்கு 155cc செக்மெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக ஒன் செகண்ட் லான்ச் பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இந்த சிபிஆர் 150R 250 கண்டிப்பாக வாங்குவாங்க. இந்த கிராஷ் கார்டு பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து 3-way லாக்கிங் சிஸ்டம் கைஸ். ஃபஸ்ட் லாக் வந்து இங்கே, செகண்ட் வந்து இங்கே உள்ளே இருக்கும், அதுக்கு வந்து டாப்பில் ஒரு லாக்கிங் இருக்கும், இங்கே ஒரு லாக்கிங்கு. ஸோ மொத்தமாக வந்து மூணு இடத்துல லாக்கிங் இருக்கும். ஸோ மூணு இடத்துல லாக்கிங் பண்ணும்போது நமக்கு வந்து கிராஷ் கார்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக ரிஜிட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஆர் வந்து லேசர் கட் வந்து பண்ணி வச்சுருக்கேன், அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. அண்டு டபுள் ஸ்லைடர் கைஸ், டாப் ஸ்லைடர் ஒன்று, பாட்டம் ஸ்லைடர் வந்து, ஸோ சின்ன சின்ன ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபேரிங்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த டிசைன்க்கேற்றவே நான் வந்து இந்த கிராஷ் கார்டு வந்து மேக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் கீழே விழுந்தாலும் இந்த ரெண்டு ஸ்லைடர் வந்து கீழே பாட்டம் வந்து டச் ஆகும்போது ஃபேரிங் ஃபுல்லாக, ஃபேரிங்கு ப்ளஸ் அந்த டேங்க் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நான் ப்ரொடெக்ட் ஆயிரும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் கிராஷ் கார்டு ஃபார் 150 சிபிஆர். ஃபேரிங்க்கும் இந்த கிராஷ் கார்டுக்கும் கேப் கண்டிப்பாக இருக்கும், ஒரு விரல் போகிற மாதிரி கேப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஃபியூச்சரில் கீழே விழுந்து பெண்ணாலும் இது வந்து கேப் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த பைக்கில் இன்னொரு ப்ராடக்ட் வந்து பண்ணியிருக்கேன், ஃபுட் ட்ரஸ்ட் வித் சாரிகா டைப்பில் ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணியிருக்கேன். கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மம்மி கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஒரு ஃபுட் ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சாரிகா டைப்பில் வந்து ஃபுட் ட்ரஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்ஸும் 3-way லாக்கிங் சிஸ்டம் தான். ஸோ மேலே ரெண்டு போல்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு போல்ட்டு. ஸோ மூணு போல்ட் லாக் பண்ணி இது வந்து ஃபுட் ட்ரஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஹெவி ரிஜிட்டாக இருக்கும். ஸோ பேசஞ்சர் இல்லைன்னா பில்லியன் உட்காந்து போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மொத்தமாக கிராஷ் கார்டு ப்ளஸ் ஃபுட் ட்ரஸ்ட் வந்து இந்த சிபிஆர் 150 வந்து பண்ணியிருக்கேன் கைஸ். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சேம் கிராஷ் கார்டு தான், டபுள் ஸ்லைடரு, 3-way லாக்கிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிபிஆர் வந்து பேட்ஜிங் வந்திருக்கும். சேம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு சேம் இது தான். சீட் மாடிஃபிகேஷன் ஃபார் சிபி 150R. கைஸ், இந்த சிபிஆர் 150Rரோட கிராஷ் கார்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்ககிட்ட சிபிஆர் 150 இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இந்த பைக்குக்கு வந்து ஸ்பேர் எதுவுமே கிடைக்காது, ப்ளஸ் அக்சசரி கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஷ் கார்டு மட்டும் போட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாகவே ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பைக்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் போயிட்டே இருக்கு, நான் ஒன் பை ஒன் டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் பாய்.